பண்ணிக்கிறேன். அப்போ வந்து என் கூட படித்த பசங்கள்லாம் என்னை வந்து கூடுவாங்க, வரலையா ஸ்கூலுக்கு, வரலையா ஸ்கூலுக்குன்னு. அப்போது நான் ஒரு 2 வருஷம் நின்றுடுவோம், எனக்கு போகிறதுக்கே பிடிக்கல ஸ்கூலுக்கு. அப்போ நான் ஸ்கூலுக்கு தான் போயிருந்தேன், ஸ்கூலுக்கு தான் போயிருந்தேன். அப்போல்லாம் நல்லா தான் இருந்தேன், விளையாடின்னு தான் இருந்தேன், பசங்கக்கிட்டலாம் விளையாடிக்கின்னு நல்லா தான் இருந்தேன், என் ஃபேமிலியோட சந்தோஷமாக தான் இருந்தேன். அப்போ அப்பா மட்டும்தான் வேலை செய்யணும். வீட்டில் இருக்கிறது நாங்கள் தம்பிங்கெல்லாம் இருந்தாங்க, அவனுங்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. பெரிய தம்பி பேர் மனோஜ்குமார், அவனுங்க என்னோட சின்ன பசங்கனால அவனுங்கள பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது. கொண்டு நானும் நின்றுட்டேன். அம்மா ஹாஸ்பிட்டலே இருந்தாங்க, அம்மாவுக்கு நானே சமையல் செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுத்துக்குன்னு வீட்டிலே நின்றுட்டேன். வந்துச்சு, நான் போக மாட்டேன்னு தான் நான் இருந்தேன். காலையில் நம்ம 8 மணிக்குனா போகலாம், நான் போய்டுவேன் காலையிலே போயிடுவேன். நான் காலையில் போய் 7 மணிக்கு அப்படி வருவேன், காலையில் 7 மணிக்கு போவேன், நைட்டில் வந்து 7:30 அப்படி வந்துடுவேன். குழந்தை சங்கன்ற ஒரு குழு வந்து எனக்கு 2000 கொடுத்து என்னை ஸ்கூலில் சேர்த்து வேர்ல்டு விஷன் மூலமாக யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்து நோட் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து சேர்த்தாங்க, பீஸ் எல்லாம் கட்டி 6th சேர்த்தாங்க. How the camel got its hump? Hump meant the meaning. What is the meaning? Camel னா தெரியும். What is the meaning of the word camel? யோசிச்சிருக்கேன். அவங்க வந்து சொன்னாங்க, உன்னை ஸ்கூலில் மறுபடியும் சேர்க்க போகிறேன், நீ வந்து ஸ்கூலில் சேர்ற. அப்போடு எனக்கு வருத்தம்னா, இவ்வளோ 2 வருஷம் நின்றுட்டு போய் ஸ்கூலில் சேரணும்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் போகவே மாட்டேன்னு சொன்னேன், அம்மா தான் வற்புறுத்தி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் இப்போ போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கம்பெனியை விட்டு வந்து நான் சுதந்திரமாக படிக்கிறதுக்கு, என்னோட நல்லா படிக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி நானும் படிக்கணும்னு ஆசைப்படுவேன் ரொம்ப. இப்போ 12வது முடிக்க போகிறேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்ஜினியரிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டம், அதனால் நான் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போனேன்னா மற்றவங்கள மாதிரி நானும் நல்லா வீட்டை நல்லா பார்த்துக்கலான்னு. இல்லைனா எதுவும் ஆகாது. நீங்கள் தான் அதை வந்து அவங்கள வந்து நீங்கள் தான் அந்த வேலையிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி போய் அவங்க கூட சொல்லி, என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா நான் படிக்கிற மாதிரி அவங்களும் படிப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அவங்கள பற்றி வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இது மாதிரி மற்ற பசங்களையும் சேர்த்து அவங்க வாழ்க்கையை நல்லா அவங்க வாழ்க்கையை வந்து இதுன்றாங்க, அதனால் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்களா அவங்க அவங்களோட சந்தோஷம்லாம் அவங்களவே சேரும் அந்த சேர்த்தவங்களை.